Hi, welcome to channel Sagara Creations. So, இப்போ நம்ம வந்து அரிசி வத்தல் போட போறோம். இது வந்து there are many types. இதுல இது வந்து ஒரு டைப் வந்து அரிசி வந்து 4 hour ஊற வெச்சிட்டு இத வந்து அரைச்சி இந்த தண்ணியிலே வெச்சி அரைச்சி உப்பு போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா புளிக்க வைக்கணும். புளிக்க வைக்கும்போது சீரி பொரியும் வெள்ளையா பொரியும். இதுக்கு தனியா எலுமிச்சம்பழம் பிழியதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஹீட்லயே புளிக்கணும். அதான் உப்பு போட்டு கரைச்சி வெச்சிரணும். ஜவ்வரிசிலாம் போடுவியா? இதுல ஜவ்வரிசியே கிடையாது. வெறும் அரிசி, பச்சை மிளகாய், அப்புறம் பெருங்காயம், உப்பு அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சரி. நல்லா இருக்கும். சீராலாம் ஒண்ணுமே போட வேண்டாம். சோ இப்போ இத நீ வந்து கிரைண்டர்லயும் அரைக்கலாம், மிக்ஸிலயும் அரைக்கலாம். கொஞ்சம் நரநரன்னு அரைச்சனு வெச்சுக்கோ. ஏன் அது ஒரு விதமா டேஸ்டா இருக்கும். அது வந்து பொரிச்சு சாப்பிடும்போது கிறிஸ்பியா வருமா? ஆ, கிறிஸ்பியா இருக்கும் அது. அதனால ரொம்ப நைஸாலாம் அரைக்க கூடாது. இத அரைச்சிட்டு பார்க்கலாமா? நீ அரைச்சி முடிச்சிட்டியா? ஆமா. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இப்பவே போட்டுறணும். போட்டுட்டு நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் புளிக்க வைக்கணும். ஆமா. அப்ப நாளைக்கு ராத்திரி கலரிட்டு அதுக்குள்ளயும் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதெல்லாம் அந்த பாத்திரத்திலேயே இருந்ததுன்னா நல்லா வெந்துடும், நல்லா புளிச்சிடும். இப்ப நீ வந்து என்ன பண்ற? இது வெறும் அரைச்சி வச்சிருக்க. அரைச்சி வச்சது இப்ப உப்பு போட்டு நாளைக்கு ராத்திரி ஈவினிங் இந்த டைம் வரைக்கும் 24 hours மிக்ஸியில அரைச்ச தண்ணி இதுலயே இதுலயே கொட்டி ஊற வச்சு அப்படியே வந்து கலக்கிட்டு இப்படியே வச்சுட்டோம்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். அப்புறம் இப்படியே இருக்கும். எப்படியும் நம்ம ஜலந்தர்ல தானே பண்ண போறோம். அப்புறம் வந்து நம்ம பாக்கலாம், நாளைக்கு சாயங்காலம் பாக்கலாம். சோ 24 hours இத ஊற வச்ச அப்புறம் ஆமா புளிப்பு நல்லா ஏறிடும். புளிப்பு ஏறின அப்புறம் வேக வைக்கணும். ஆமா, வேக வச்சிட்டு கூழ் காய்ச்சணும். கூழ் காய்ச்சி குழல்லயே பிழிஞ்சிடலாம். குழல்ல எதுலயோ வந்து எப்படி வருது? சவ்வரிசி வெத்தலையோ வருது பாக்கலாம். வருது. ஆமா, சவ்வரிசி வெத்தலாம் கையில ஸ்பூன்ல இடுறோம். இது வந்து குழல்லயே இடலாம். ஓகே. நம்ம அந்த சாதம் வெத்தல் மாதிரி சாதம் அப்போ ஒரு வெத்தல் பண்ணுமே அது மாதிரியா? ஓகே, நாளைக்கு பாக்கலாம். 24 hours ஆச்சுல்ல. 24 hoursல வந்து இது நல்லா புளிச்சு மேலே இப்படி வரும். இதுதான் வெத்தலுக்கான ஒரிஜினல் டேஸ்ட்டே. நேச்சுரலாக புளிக்கணும். எலுமிச்சம்பழம்லாம் புளியவே வேண்டாம். இந்த புளிப்புலியே ஒயிட்டாக வரும். இப்போது இதுக்கு சஃபிஷியண்ட்டாக 100 grams மிளகாய், இதுலேயே கட்டி பெருங்காயம் போட்டு நைஸாக அரைச்சிடணும். ஏன்னா குழல் இடுறதுனால அது வந்து பிளாக் ஆகக்கூடாது. சவ்வரிசி வெத்தல்லாம் தண்ணியாக இடுவோம், ஸ்பூனில் இட்டுடுவோம். இதுக்கு மட்டும் நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் குழலில் பிளாக் ஆகாத வரும். இது அரிசி மாவுக்கு 1:3 தண்ணி வச்சிருக்கு. இதில் அரைச்ச கட்டி பெருங்காயமும் பச்சை மிளகாவும் அரைச்சதை இதில் போடணும். ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கும், தண்ணியிலையும் உப்பு போட்டிருக்கும். சிம்மில் வச்சு கலரணும். அடிகனமான பாத்திரம் தான் சேஃப். ஃபர்ஸ்ட் அப்படியே கிளாஸ் மாதிரி வரும். அதுதான் அது வெந்ததனுடைய அடையாளம். அதே மாதிரி பச்சை தள்ளத்தில் கையை வச்சுட்டு இப்படி வச்சோம்னா ஒட்டக்கூடாது. இதுதான் பதம். இது இது தொட்டா ஒட்டக்கூடாது. இதுதான் பதம். இதை வந்து இதுக்கு மேல இது நைட் இல்லையா, இந்த நைட் ஃபுல்லா இது உள்ள இருக்கும் பொழுது பாத்திர பதத்துக்கு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடும், புளிச்சு போயிடும். உப்பு எல்லாம் இருக்கிறதுனால புளிச்சும் போயிடும். பிளஸ் நல்லா ஆறி தின்னா நாளைக்கு அத்தால குழல்ல போட்டு இடும்பொழுது நமக்கு கை சூடாது. அதான் இது இப்படியே மூடி வச்சிடலாம். ராத்திரி வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சிடலாம். இதை நேற்று ராத்திரி பண்ணினோமா, இப்போ அந்த பாத்திர சூட்டுக்கே வந்து அப்படியே டைட்டன் ஆயிடும். அப்போதான் குழல்ல இடுறதுக்கு சௌகரியமா இருக்கு. இதை பாருங்க, 7 மாதிரி பதிஞ்சிருக்கு. அப்போ டைட்டனா இருக்கும். இதுக்கு மேல நம்ம கையில எடுத்து எடுத்து பால் மாதிரி எடுத்து குழல்ல போட்டு நம்ம இட்டோம்னாக்கா இடுறதுக்கும் ஈஸியா இருக்கும், காரம் கையில வராது. ம்ம்
கிருஷ்ணா கிருஷ்ணா ஸோ இதோட முடிஞ்சுது வெத்தல் இட்டு ஃப்ரையிங் ஆக்சுவலாக இதுலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உரிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறது ஸ்டிக்கே ஆகாது நார்மல் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்லலாம் அதுலேயே ஒட்டிட்டு பிளாஸ்டிக்கோடு வரும் ஸ்கேல் ஸ்கேலாக இதில் வராது ஓகே எடுத்து வெத்தல் பொறிச்சு சாப்பிட்லாம் ஸோ இது எல்லாமே வந்து திருப்பி போட்டது இல்லைம்மா ஆமாம் இன்னைக்கு காத்தால இட்டது தான் இப்போ கத்திரி வெயில்னால நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து ரிவர்ஸில் போட்டுட்டு இதுவும் காந்திரும் ஐ மீன் இது ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி சலசலன்னு வந்துடும் எப்படி சொல்கிறது அதாவது உடையும் இதோ இந்த மாதிரி உடையும் அப்படி உடஞ்ச மாதிரி வந்தப்போ நம்ம எடுத்து பொரிச்சிக்கலாம் ஆமாம் என்னென்னா இதில் ரொம்ப வெயில் காய வச்சோம்னா தூள் தூளாகிடும் அதனால் தூள் தூளானா எண்ணெய் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும் அதனால் எண்ணெயோடு சாப்பிடுவோம் அப்புறம் இல்லைம்மா நாளைக்கு கரெக்டாக ஆகிடும் நம்ம வந்து அழகாக அதை எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுருந்துடலாம் ஆமாம் சரிங்க இது டூ டேஸு ட்ரை ஆச்சு இதுக்கு மேலே ட்ரை ஆகக்கூடாது ஏன்னா இதுக்கு மேலே ட்ரை ஆகிட்டா இது எடுத்து எண்ணெயில் பொறிக்கும்போது தூள் தூளாக ஆச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் கசண்டாயிடும் ஆனால் திஸ் இஸ் கரெக்டு ஸ்டேஜ் இந்த கலகலான்னு சவுண்டு வருது அதோட சரி இதை எடுத்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எப்போ வேணுமோ அப்போ நம்ம பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில் பொறிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நல்லா புரியுது பார்த்தியா இதுதான் இதில் புளிப்பு ரெண்டு நாள் ஊறுறது இல்லை மாவு உப்பு போட்டு அதனால் எவ்வளோ தீரி பொரியிருக்கு சார் பார்த்தியா சகசரா சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு உப்பு இருக்கு கரெக்டா இருக்கு உப்பு எல்லாமே இது வந்து இதுதான் கரெக்டா இருக்கு அரிசி வெத்தல் ஆமா ரொம்ப கரெக்டா இருக்கு ஜவ்வரிசியும் ஜவ்வரிசி இதுனா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ ஜவ்வரிசியா அரிசி வெத்தலனா இதுதான் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு சோ பை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்யூ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்